வணக்கம் சினி சமூக வாங்க இன்னைக்கு என்னென்ன சினிமா நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓவியா பிக் பாஸ் மூலம் ரொம்பவே பிரபலமானவங்க மலையாளத்துல ஒரு சில படங்கள்ல குணச்சித்திர வேடங்களை நடிச்சவங்க ஓவியா ரெண்டாயிரத்தி பத்துல தான் களவாணி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைச்சது அதன் பிறகு சிவகார்த்திகேயன் ஜோடியா மெரினா சிவாவுக்கு ஜோடியா கலகலப்பு விமலுக்கு ஜோடியா களவாணி டூ இந்த படங்கள்ல நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பிக் பாஸ்ல இவங்களுக்கு அதிக அளவுல ரசிகர்களும் கிடைச்சாங்க நடிகை ஓவியா இப்ப வெப்தொடர் பக்கம் திரும்பிட்டாங்களாம் மெர்லின் எனும் வெப்தொடர்ல இப்ப நடிச்சிட்டு வராங்களா இந்த வெப்தொடர் நாலு யூடியூப்ல வெளியாக இருக்கு ஏற்கனவே சமந்தா காஜல் அகர்வால் தமன்னா இவங்க எல்லாரும் வந்து இப்ப வெப்தொடர்ல நடிச்சு வராங்க இந்த நிலையில ஓவியா அவர்களும் இப்ப அந்த பட்டியல இணைஞ்சிட்டாங்க அவரை நடிக்கிற முதல் வெப்தொடர் இதுதான் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இதுக்காக ரசிகர்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்காங்க

டீச்சர் கிட்ட நேரில் போய் கொடுத்திருந்தாங்க சூரிய அவர்களும் இப்ப அதை செஞ்சிருக்காங்க முன்னதான் நடிகர் சிவகுமார் அவங்க குடும்பம் ஒரு கோடி ரூபாய் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது லட்சம் நடிகர் விக்ரம் அவர்கள் முப்பது லட்சம் ஆர் முருகதாஸ் அவர்கள் நடிகர் அஜித் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள்னு எல்லாரும் இருபத்தைந்து லட்சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்திருந்தாங்க இப்ப சூரிய அவர்கள் கொடுத்ததும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வருதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க அடிக்கடி சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் வைரல் ஆகும் அதே போல இப்ப ஒரு விஷயம் விஷயம் ஆயிட்டு வருதுங்க அது என்ன அப்படின்னா சரத்குமார் அவருடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் ஐயா இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல சரத்குமார் அவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருந்தாங்க மேலும் நெப்போலியன் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பல பேரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல முதல்ல கதாநாயகி வேடத்துக்கு தேர்வானவர் தான் நவ்யா நாயர் இவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒண்ணுல ஐயா படத்தை ஏன் நிராகரித்த அப்படின்னு கேட்டதுக்கு மலையாள சினிமாவில கவனம் செலுத்தி வந்ததன் முக்கிய காரணமா அதை நான் நிராகரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே தான் ரஜினிகாந்த் நயன்தாரா நடிப்புல போல வெளியான சந்திரமுகி படத்திலும் தனக்கு வாய்ப்பு வந்துச்சு அதையும் நிராகரித்ததா அவரு குறிப்பிட்டிருந்தாருங்க விஜய் அவருடைய மகன் சஞ்சய் கனராவில திரைப்பட கல்லூரியில படிச்சு வராரு விரைவில் தமிழ் திரையுலகல இயக்குநராகவோ அல்லது நடிகராகவோ அறிமுகமாக இருக்கிறதா செய்திகள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இப்ப சஞ்சயோட ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வருதுங்க அந்த வீடியோல சஞ்சய் கார்ல செஞ்சு கொண்டிருப்பது போன்றும் இசைய ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறது போறும் காட்சிகள் எல்லாம் இருக்கு இரவில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் நிறையவே லைக்குகளை குவித்து ஷேர் பண்ணி வராங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ பகிர்ந்து கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வெளியில போகும் வெளியில் போகும்போது எல்லாம் போட்டுட்டு பாதுகாப்பாக போங்க தடுப்பூசி எடுத்துக்காதவங்க தடுப்பூசி எடுத்துக்காங்க இதே போல் மேலும் பல வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க